அக்கா தண்ணி மோட்டர் இருக்குங்களா? அண்ணா வாங்க, தண்ணி மோட்டருங்களாண்ணா? எத்தனை ஹெச்பி மோட்டர் வேணுங்க உங்களுக்கு? அக்கா 1 HP மோட்டர் வேணுக்கா. தண்ணி மோட்டர் இருக்குங்க, ஏன் 1 HP மோட்டர் கேக்குறீங்க? நீங்க ஏங்க 1 HP மோட்டர் எதுக்காகன்னு கேக்குறீங்க? அப்படி இல்லைங்கண்ணா, உங்களுக்கு வந்து என்ன பயன்பாடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் கொடுக்கலாங்க. அக்கா இப்பதான் புதுசா வீடு கட்டியிருக்கேங்க, நம்ம எலக்ட்ரிஷியன் சொன்னாரு ஃபர்ஸ்ட் மாடிக்கு மேல ஏத்தணும், நார்மலா போட்டா தாங்காதனால 1 HP போட்டா நல்லா இருக்கும் சொல்லி சொன்னாருங்க. ஓ, தொட்டில இருந்து உங்களுக்கு வந்து முதல் மாடிக்கு வந்து தண்ணி ஏத்தணும்னா அப்படினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 6 அடி இருக்குங்க. அப்புறம் பேஸ்மெண்ட் எப்படி இருந்தாலும் பார்த்தா ஒரு 11 அடி, அப்புறம் பில்டிங் ஒரு 11 அடி எப்படி இருந்தாலும், அப்புறம் டேங்க் வந்து ஒரு 6 அடி வச்சிருப்பீங்க. அப்படியே கணக்கு போட்டாலும் ஒரு 6, 11, 11 எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மொத்தமா உங்களுக்கு ஒரு 35-36 அடி தான் வருதுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 1/2 HP போதுங்கண்ணா. 1 HP போட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் செலவு தான் ஜாஸ்தி ஆகுங்க. அப்படிங்களாங்கா, நம்ம எலக்ட்ரிஷியன் வந்துட்டு 1 HP வேணும்னு சொன்னாருங்க, அதனாலதான்க்கா 1 HP மென்ஷன் பண்ணி கேட்டேன். 1 HP வந்து உங்களுக்கு மோட்டர் தள்ளுங்க, ஆனா உங்களுக்கு கரண்ட் செலவு தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு 1/2 HP வந்து தாராளமா உங்களுக்கு வந்து தண்ணி ஈஸியா வந்து மேல இழுக்கும். உங்களுக்கு வந்து மோட்டர் விலையும் கம்மியா தான் கிடைக்குங்க, உங்களுக்கு கரண்ட் சார்ஜும் கம்மியா தான் வருங்க. உங்களுக்கு தாராளமா 1/2 HP போதுங்க. உங்களால வந்துட்டு நான் மோட்டர்லயே காசு மிச்சம் பண்ணிட்டேன், கரண்ட் பில்லையும் மிச்சம் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்யூக்கா.